அன்பு மயில்சாமிக்கு பிறந்தநாளம், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் அன்னைக்கு உங்களுக்கு ஆடியோ லான்ச் நடக்குது, இன்னும் சிறப்பாக அமையட்டும், அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இப்போ தான் பேர் என்னென்னு கேட்டேன், படத்துக்கு அல்டினா என்ன அர்த்தம்னு கேட்டேன், அல்டிமேட்டோட ஷார்ட் ஃபார்ம் சொன்னாங்க, நல்லாயிருக்கு, நல்லா இருந்தது வாழ்த்து. அப்புறம் ஃபஸ்ட்டு ரஹமத்துல்லான்னு நினைக்கிறேன், அந்த அண்ணன் தான் அவர். அவர் உங்களை வாழ்த்து சொல்லி கேட்டாரா மிரட்டினாரான்னு தெரியல, ஏதாவது செஞ்சுருங்க பெட்ரு. எல்லாம் இங்கேருந்து பத்திரமா போனால் தயவு செஞ்சு வாழ்த்துருங்க, அதான் உங்களாம் சேஃப்டி நான் நினைக்கிறேன். நான் படத்தோட சாங் எதுவும் பார்க்கல, பட் எனக்கு மயில்சாமி அண்ணன் மேலே ஒரு பெரிய மரியாதையும் அன்பும். எனக்கு அவரோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி. நான் அன்புக்கு இது அறிவுரை இல்லை, சஜஷன். எனக்கு யாருக்கும் அறிவுரை சொல்லி பழக்கம் இல்லை, அது உபயோகம் மட்டுது, சஜஷன். அவங்க அப்பா ஒரு சீன் வந்தாலும் சரி, இல்லை ஒரு நாலஞ்சு சீன் வந்தாலும் சரி, எப்பயுமே அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்கும். அது ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணுவார் அது. அவர் ஒரு சீனை நீங்கள் மயில்சாமின்னு ஒரு ஆக்டர் ஒரு சீனில் பார்த்தோன்னா அதில் அவரோட பங்களிப்புன்னு ஒன்று இருக்கும், அதன் மூலமாக அந்த சீன் கொஞ்சம் எவால்வ் ஆகிருக்கும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் அது அவர் பண்ணுறதுல. ஆஸ் அன் ஆக்டரை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன், அதே மாதிரி பேசும்போது ரொம்ப தெளிவான மனுஷன். அது அரசியல் சார்ந்து பேசினா சரி, மக்கள் சார்ந்து பேசினா ரொம்ப தெளிவு இருக்கும். தேவையெல்லாம் வாய் விட்டார் உளறிட்டார்னு ஒன்று இருக்காது, அதே மாதிரி தேவையெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு ஒன்று இருக்காது. எல்லா இடத்துலையுமே அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும், அந்த மரியாதையை அவர் எந்த இடத்துலையுமே ஒரு பர்சனும் இறக்குனது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் அவரோட மீண்டும் மீண்டும் சிரிப்புன்னு ஒரு கேசட் நினைக்கிறேன், கரெக்டானே? நான் அந்த கேசட் அப்போ கேட்டிருக்கேன், நான் ஆறாவது ஏழாவது படிக்கும்போது கேட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே சரி, சாதாரணமாக ஜென்ரலாக சினிமாக்குள்ளே வரும்போது இங்கே ஏற்கனவே இருந்த ஜாம்பவான்களை செஞ்சவங்ககிட்ட நிறையா கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் அவங்க அப்பாவை பெரிய ஜாம்பவன் அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. முக்கியமாக அவரோட இன்னர் சென்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த சென்ஸ் ரொம்ப அது யார் வேணால் எடுத்துக்கலாம், நானும் அவர்கிட்ட எடுத்துருக்கேன், கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அன்புக்கு அந்த லெசன்ஸ் இன்னும் நிறையா போய் சேரட்டும், இன்னும் நிறையா மென்மேலும் வளரட்டும். தமிழ் பேசுகிற அந்த ஹீரோனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், இங்கே இருக்குது நடிச்சிருக்க அத்தனை பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், சிறப்பாக வரட்டும், மென்மேலும் வளர என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, என்னை கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.